அடுத்து நான் பார்க்கறது பார்ட் நம்பர் 8. இந்த கொஸ்டின் வந்து விட்டு போயிருக்கா என்னன்னு தெரியல, பட் வீடியோல பார்த்தா இல்ல. சோ இது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன். சோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னமாக்கு, பார்ஷியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னமாக்கு எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 8. இது வந்து கீழே இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் வருது. சோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இருபடி சமன்பாடு இந்த மாதிரி வரப்போ நம்ம இது எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷனா எழுதுவோம்னா, இது வந்து ஏ பை, இது வந்து லீனியர் ஃபேக்டர், லீனியர்னா பவர் வந்து 1 அப்படி வரப்போ எக்ஸ் பிளஸ் 2. இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஃபார்ம், குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி வந்துல, இதை நம்ம என்ன நீங்க சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுனா இது வேற, எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா அது வேற. இது வந்து நமக்கு லீனியர், லீனியர் ஃபார்ம் இல்ல, அது நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது இந்த மாதிரி வரப்ப நம்ம ஏ பை எக்ஸ் பிளஸ் 1 தென் பி பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரூட்டா நம்ம வந்து அதை கொண்டு வருவோம். பட் உள்ள வந்து எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஸ்கொயர் வர்றதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டிஃபரன்ஸ் தான் புரியாது. மீன்ஸ் இது எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னால ஒண்ணுதான், எக்ஸ் ஸ்கொயர்னால ஒண்ணுதான் அப்படின்னா வேற. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றப்ப இது வரும், அதை நீங்க மைண்ட் பண்ண கூடாது. இது இப்ப பவர் 1 பவர் 2 இந்த மாதிரி எழுதிக்கணும். சப்போஸ் இங்க கியூப் வருதுன்னு வை, இங்க கியூப் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சி பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் 2 இந்த மாதிரி எழுதிட்டே போவோம். பட் ஸ்கொயர் வந்து உள்ள வரும், இது வந்து இப்படி உள்ள வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதுறோம்னா, ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம், அல்லது பிஎஸ் பிளஸ் சி இந்த மாதிரி ரெண்டு கான்ஸ்டன்ட் வந்து வர மாதிரி எழுதணும். இதை கண்டிப்பா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கொயர் வந்து உள்ள இருக்கும், இங்க வந்து ஸ்கொயரா கியூபா அவுட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல இறங்கி சப்போஸ் கியூப் வருதுன்னு இந்த மாதிரி கியூப் வந்தா ஏ பை எக்ஸ் தென் பி பை எக்ஸ் ஸ்கொயர் தென் சி பை எக்ஸ் கியூப் இந்த மாதிரி எழுதணும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல எழுதுங்க பிஎஸ் பிளஸ் சி, இங்கே ஏ வரைக்கும் அடுத்த கான்ஸ்டன்ட் பி, அடுத்த கான்ஸ்டன்ட் வந்து சி. இதுவே வந்து இப்படி கூட எழுதலாம், ஏஎஸ் பிளஸ் பி பை இந்த எக்ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படி கூட எழுதலாம். இதை கன்சிடர் பண்ணுறப்போ நமக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். So that you are writing a by x plus 2 then bx plus c by x square plus 1. இப்போ நம்ம என்ன இருக்கணும்னா LCM இருக்கணும். LCM இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், cross multiply plus 1 then bx plus c இந்த bracketல இங்க x plus 2 இந்த denominator வந்து இது வந்து நம்ம அப்படியே எழுதணும். இங்க equal to x square minus 3 இங்க x plus 2 இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மைனஸ் 3 இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் வந்து நமக்கு பேசிக்கா, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும், இதை வந்து எழுதுறேன். தென் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ பி சி இந்த மூணுமே அன்னோட், இந்த மூணு வேலையும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, கூட்ட எக்ஸ் கொடுத்து இங்கே என்ன வருதோ அதோட ஆப்போசிட் சைன் எடுக்கும். பிளஸ் 2 அப்படின்னு வந்துன்னா கன்சிடரிங் மைனஸ் 2, அப்போ பிளஸ் 2 வரைக்கும் மைனஸ் 2 இருக்க, அப்போ ஏ ப்ராக்கு இந்த இடத்துல மைனஸ் 2 ஓட்டு போட்டால் என்ன வரும், சரி ஒரு ஸ்டெப் வேணால் போட்டுக்கலாம், மைனஸ் 2 ஓட்டு பிளஸ் இந்த இடத்துல பிஎஸ் பிளஸ் சி இந்த இடத்துல மைனஸ் 2 பிளஸ் 2 இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இது வந்து 4 மைனஸ் 3 1 இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், 0 அப்படின்னு மாறிடுது. ஏன்னா மைனஸ் 2 பிளஸ் 2 0 0 இது சம்திங் 0 இங்கே வந்து 4 பிளஸ் 1 5 ஸோ 5A ஈக்குவல் டு 1 விச் இம்ப்ளை ஏ ஈக்குவல் டு 1/5. ஸோ நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், ஏ ஈக்குவல் டு 1/5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த சைடு நம்ம அடுத்துடலாம். இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்டெப் நமக்கு. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்,
put x equal to, next வந்து, b மற்றும் c, இந்த ரெண்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, put x equal to, இங்க opposite sign எடுத்துட்டோமா, வேற எதுவுமே இல்லை நமக்கு. இப்போ இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்ப இங்க ஜீரோ போட்டீங்கன்னா, இப்போ a ஜீரோ பிளஸ் ஒன், தென் this into the இங்க ஜீரோ போடுறப்ப என்ன ஜீரோ வருமா வச்சிருவாங்க டூ போட்டுக்க c then 0 plus 2 then 0 minus 3 இந்த இடத்துல minus 3 இது வந்து 0 ஆயிடும் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும் 2c then plus இங்க 1 into a a ஏ தான் வேணும் கண்டுபிடிச்சுக்கிறோம் 1/5 ஸோ 1/5 plus 2c equal to minus 3 ஸோ 2c equal to minus 3 minus 1/5 ஸோ cross multiply பண்ணு minus 15 ஸோ minus 15/5 இது 2c ஸோ இது சிம்பிளே c equal to இது இது கூட என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ minus 8/5 இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் கிளியர் ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் minus 8/5 ஸோ c equal to minus 8/5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இது நம்ம அடிச்சுக்கலாம் இல்லாட்டி மேலே வேணா ஈக்குவேட்டிங் த கொஷன் சொல்லிக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேட்டிங் த கொஷன் இப்போ a கண்டுபிடிச்சது c கண்டுபிடிச்சது அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் b வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த சைடு கீழே அடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரின் எழுவை சமப்படுத்தி மூணு ஈக்குவேஷன் கொண்டு வந்து போட்டாலும் அது ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இங்கே எக்ஸ்பயர் கிடைச்சா என்ன இது ஏ இன்ட்டு எக்ஸ்பயர் ஏ எக்ஸ்பயர் மீன்ஸ் என்ன இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பயரை இதையும் மல்டிப்ளை பண்ண அதே மாதிரி இந்த பார்ட் ஓவரா அடுத்தது இதுல எக்ஸ்பயர்ட் வரணும்னா என்ன இது இது மல்டிப்ளை பண்ணா என்ன நாங்க எக்ஸ்பயர்டா வரணும் எக்ஸ்பயர் வர டேர்ம் எல்லாம் கலெக்ட் பண்றோம் இது ஓவரா இந்த இது மல்டிப்ளை பண்ண எக்ஸ்பயர்டா அப்ப பி என்று சம்திங் அப்ப பி எக்ஸ்பயர் இப்ப இந்த சைடு ஓவர் வேற எதுவுமே இல்லை இந்த சைடு என்ன இருக்கு ஈக்குவல் டு எக்ஸ்பயர் இங்க வேணா ஒன்னு இருக்குது ஸோ இதை பற்றி என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன் நமக்கு பி வந்து ஒன் இந்த அன்னோன் பி இருக்கு இல்லையா இதை எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ தட்ஸ் இட் நீ ஏ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண வச்சுக்கலாம் 1/5 பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன் ஸோ வித் எம் சைஸ் பி ஈக்குவல் டு இது எழுதிக்கலாம் பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் 1/5 ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும் 4/5 ஸோ பி ஈக்குவல் டு இந்த இடத்துல 4/5 ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு 4/5 ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து அது ரெண்டு வந்து அது சம நம்ம என்ன எழுதிருந்தோம் ஏ பை எக்ஸ் பிளஸ் டூ தென் பிஎக்ஸ் பிளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எழுதிருந்தோம் இல்லையா ஏக்கு நம்ம என்ன போட்டுக்கிறோம் 1/5 வேணா அடுத்த ஸ்டெப்பில் வேணா எழுதிக்கோ 1/5 எக்ஸ் பிளஸ் டூ தென் பிக்கு என்ன 4/5 தென் சிக்கு மைனஸ் 8/5 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸோ இப்போ ஃபைனலாக அந்த ஃபைவ் வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் ஸோ தட் 1/5 ப்ராக்கெட் எக்ஸ் பிளஸ் டூ தென் 4x மைனஸ் 8 பை ஃபைவ் ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் இதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஆன கூட ஃபைவ் மார்க்ல வரக்கூடியது ஸோ இது ஆன்சர் ஃபார் திஸ் இது வந்து கரெக்ட் ஆன்சரில் போர் வந்து காமனாக எடுத்துக்கிட்டு இருக்கு